உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:9 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையான தேவஜனமே, உங்களுடைய கை உங்கள் விரோதிகள் மேல் உயரப்போகிறது. உங்களுக்கு விரோதி இருக்கிறாங்களா அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டாங்கன்னா, எனக்கு விரோதியே இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டோம். அப்படிதானே, ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு விரோதிகள் இருக்கிறாங்க. நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் கை உங்கள் விரோதிகள் மேல் உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த எடுத்தாலும் ரெண்டு குரூப்பாக இருக்கிறாங்க. ஒரு சாராரை விரோதிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் தான் பலத்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்கிறார், உங்கள் விரோதி உயர்ந்திருக்க போறதில்லை, உங்கள் கை உங்கள் விரோதிகள் மேல் உயரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, விரோதிக்கிறவர்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் விரோதிக்கிறவர்கள் மேலே உங்களுடைய கையை உயரச் செய்வார். நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு சம்பவம், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இந்த ஆமான் மொர்தேகாயை விரோதித்து கொண்டிருக்கிறான். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆமான் நல்ல பதவியில் இருக்கிறான், மொர்தேகாய் அவனுக்கேற்ற பதவியில் இல்லை. ஆனால் மொர்தேகாய் ஆமானை வணங்காததுனால ஆமான் மொர்தேகாயை விரோதித்து கொண்டிருக்கிறான், பகைத்து கொண்டிருக்கிறான். காய்மகாரமாய் அவனை பகைத்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இவனை விளத்தட்டணுமேனு சொல்லி அவன் நிறைய திட்டங்களை போடுகிறான், சூழ்ச்சிகளை செய்கிறான். செயல் வடிவத்திலே செயல்படுத்தி கொண்டு வேற இருந்தான். இந்த மொர்தேகாய்க்காக இந்த ஆமான் வீட்டில் ஒரு தூக்கு மரத்தை கூட ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அவ்வளவாய் விரோதித்தான். முடிவு என்ன? மொர்தேகாயின் கை ஆமானை மேல் உயர்ந்திருந்தது. ஆமான் மொர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை செய்து வைத்திருந்தான். ஆனால் ஆமான் செய்த அதே தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போடுவதற்கு ராஜா உத்தரவிட்டார். இப்போ மொர்தேகாயின் கை உயர்ந்திருக்கிறது. யார் மேலே? ஆமானை விட மொர்தேகாவின் கை உயர்ந்திருந்தது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக யாராவது பல திட்டங்களை போட்டுட்டு இருக்கிறாங்களா? பல காரியத்தில் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களா? எதை எடுத்தாலும் உங்களுடைய காரியங்களில் ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி கொண்டு உங்களை விரோதித்து கொண்டிருக்கிறாங்களா? இப்போ அவங்க கை உயர்ந்திருக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். முடிவில் பார்ப்பீர்களேயானால் உங்கள் கை உங்கள் விரோதிகள் மேலே உயரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கர்த்தர் செய்வார். தானியல் காரியத்திலையும் அப்படிதான். தானியலுடைய கை தான் உயர்ந்திருந்தது தானியலுடைய சத்துருக்கள் மேல. என் ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் வெறுமனை விடமாட்டார். எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு உபத்திரவம் இருக்கட்டும், எவ்வளவு பேர் விரோதிக்கட்டும், நீங்க கவலைப்படாதங்க. முடிவில் உங்கள் கை அவர்களை மேல உயர்ந்திருக்கும். உங்க கை ஓங்கி நிற்கும், நீங்க நிமிர்ந்திருப்பீர்கள். அப்படி கர்த்தர் செய்வார். மொர்தேகாய்க்கு செய்தவர், தானியேலுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பீர்களே. ஆனால்
அவர் சொன்னபடி அவருடைய கட்டளையின்படி நடப்பீர்களேயானால் துணிகரமான பாவங்களுக்கு விலகி கர்த்த்தரை பின்பற்றுகிற பிள்ளையாய் இருப்பீர்களேயானால் உங்கள் கை உங்கள் விரோதிகளுக்கு மேல் உயர்ந்திருக்கும். நீங்கள் தாழ்ந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு சத்ருவுக்கு முன்னால் விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக கூனி குறுகி போய் இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுங்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் இந்த உலகத்தில் நம்மை மீட்கும்படியாக மனித குலம் மனித அவதா உருவெடுத்து மனித சசாயலானார். எந்த தப்புமே செய்யாதவர் நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய அக்கிரமத்திற்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கிற உயிரோடு எழுந்து அந்த ஆண்டவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் அவர் உங்களை உங்கள் விரோதிகள் மேல் உங்களுடைய கைகளை எழும்ப பண்ணுவார். வசனத்தின்படி உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இனிமேல் தாழ்ந்து போக மாட்டீங்க, இனி நீங்கள் கூனி குறுகி போக மாட்டீங்க, நீங்கள் உயரப் போகிறீங்க. உன்னுடைய கை உயரப் போகிறது. கை உயர்ந்தால் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உயர்வை கட்டளையிடுவார். சரியா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகிறீங்க. இனி உங்களை பகைக்கிறவங்க உங்களை விரோதிக்கிறவங்களை குறித்து பயப்படாதங்க, அவர்கள் மேலே உங்கள் கை உயரச் செய்வார். அப்படிப்பட்ட கிருபை இன்றைக்கு கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட உங்களுடைய கை உங்களை விரோதிக்கிறவர்கள் மேல் உயரும் என்று சொன்ன வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறாங்களோ, உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதியாய் இருக்கிறவர்கள் மேலே பிள்ளையுடைய கையை நீர் உயர புத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி மற்றவர்களுக்கு முன்னாக பிள்ளைகள் கூனி குறுகி போகாதபடி, மற்றவர்களுக்கு முன்னால் பிள்ளைகள் ஆண்டவரே தலை குனிந்து போகாதபடி பிள்ளைகளை நீங்கள் உயரப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய கையை நீர் உயர பண்ண போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய தலையை நீர் நிமிர பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, விரோதிகளுக்கு முன்பதாக கூனி குறுகி போய் இருக்கிறாங்களோ, பகைஞர்களுக்கு முன்பதாக நடுநடுங்கி கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் இன்னைக்கு நீர் உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்யுங்கப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை நீர் கொடுப்பீராக. அப்பா, இந்த நாளில் கூட பிள்ளைகள் எங்க போனாலும் உடைய சமூகம் முன் செல்ல, எங்க போனாலும் உடைய கிருபை தாங்கட்டும். எந்த காரியத்தை செய்தாலும் பிள்ளையுடைய கையை உயர்ந்திருக்க பண்ணுங்கப்பா. பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவீராக. நீங்க செய்ய போறதற்காக நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கை உங்கள் சத்துருக்களுக்கு உங்கள் விரோதிகளுக்கு மேலே கர்த்தர் உயர்த்த போகிறார். அப்படிப்பட்ட கிருபையை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. God bless you.